இவர் வந்து எங்க பாட்டனோட அப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க காட்டு கோயிலுக்கு உள்ளூர் போயிட்டு இருக்கோம். அப்பதான் அவர் மைக்ல வேற பூஜை பண்ணிட்டு இருக்காரு. நான் வெக்கேஷன் போகிறேன் அண்ட் பல சுவாரஸ்யமான வீடியோவுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்னோட முதல் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வத்தோட கும்பாபிஷேகம். எங்களுடைய குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐயனார் வழிபடுறவங்க. ஸோ அவரோட கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இளையாத்தங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் இளையாத்தங்குடி அப்படின்றது அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ், அது வந்து நம்ம ஒரு பெரிய மேகசின்லாம் வந்திருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் சுற்றி ஒரு 8 கோயில் இருக்குது, எல்லாமே சிவன் கோயில். அண்ட் இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஊரணியை வந்து மீன்ஸ் குளம் அமைச்சிருப்பாங்க. அந்த குளத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அடுத்தடுத்து வரும்போது ஃபுல்லாக இப்போ மழை பெஞ்சு தண்ணி நிற்குது. சம்டைம்ஸ் நாங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கும், பட் இப்போ தண்ணி இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்குறது. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோன்னே அங்கே பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ பிள்ளையார் கோயில்கிட்ட நான் போகல இப்போ. ஸோ அவரை கும்பிட்டுட்டு, ஏன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு விநாயகர் பவன் அவரை கும்பிட்டுட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நித்திய கல்யாணி கோயில் இந்த சைடு. ஸோ இந்த கோயிலில் இவர் இதுவும் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஈஸ்வரன் கோயில். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போவோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மூதாதையாரையும் நாங்கள் வழிபடுறோம். அவர் இல்லாத எங்களுடைய ஐயனார் சின்ன கருப்பர் கருவேம்பிச்சிலைன்னு இவங்கெல்லாம் வந்து எங்கள் குலதெய்வம். ஸோ இது வந்து பல சமூகத்துக்கும் இதுதான் குலதெய்வம். அவர்களும் இந்த விசேஷத்தில் வந்து பங்கெடுத்துப்பாங்க. ஸோ இதை கட் பண்ணிட்டோம்னா நேராக நம்ம வந்து அடுத்து அங்கே தான் போகிறோம். ஸோ நைட் ஷூட்டாக இருக்கும் சில வீடியோஸு, ஏன்னா நாளை காலையில் கும்பாபிஷேகம், அது இன்னும் தெளிவாக இருக்கும். நைட் ஷூட்டில் நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் பூஜை இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். அண்ட் எங்கள் ஊர் குலதெய்வ கோயிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அது என்னென்னு நீங்கள் அந்த வீடியோவில் ஷூட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்பீங்க. வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் காட்டு கோயிலுக்கு உள்ளூர் போயிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பங்காளிங்க இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க எங்களுக்கே தெரியாது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் உள்ளே போய் தான் கேட்கணும். ஃபுல்லாக இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாலும் காராக தான் நிற்குது. நைட்டில் வந்து உங்களுக்கு சரியாக தெரியல, அந்த பக்கம் அவர் மைக்கில் வேறு பூஜை பண்ணின்னு இருக்காரு. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கிட்ட போயிட்டுருக்கோம். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மா, இங்கே வந்து தண்ணி கிடக்கும், அந்தளவுக்கு மழை பெஞ்சுனா. இப்போ வந்து எல்லாம் கருவு கடை போட்டு தண்ணியை வந்து வத்த வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து அரசியல், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம ஊரில் இருக்க கம்மாயெல்லாம் கருவு கடை இருக்கக்கூடாது, அதெல்லாம் வெட்டி எறியணும், புரிஞ்சுங்க. ஸோ நாங்கள் இப்போ எங்களுடைய கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஃபுல்லாக ஜெகஜோதியாக லைட் போட்டு சும்மா பண்ணியிருக்காங்க, பல பல பலன்னு பண்ணியிருக்காங்க. இது வந்து நாங்கள் எப்பயுமே சிவன் ராத்திரியில் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கோம், பட் இந்தளவுக்கு கிராண்டாக இருக்காது சிவன் ராத்திரி கூட, ஏன்னா அப்போ வந்து பெருசாக கோயிலெலாம் கட்டலை. இப்போ வந்து ஃபுல்லாக கோயில் கட்டி
குதிரை வச்சு முன்னாடி அந்த மாதிரி சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கள் கோயிலில் இந்த மாதிரி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எங்கள் கோயில்னு சொல்கிறோம்னா இந்த கோயிலுக்குள்ளே மட்டும்தான் எங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. நாங்கள் யார் வேணால் எங்கே வேணால் போகலாம், எங்கள் சாமியை தொட முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். அதனால தான் எங்கள் கோயில் எங்கள் கோயில்னு சொல்கிறேன்.
சரி முருகன், நீங்க என்னென்ன மாதிரி விசேஷத்துக்கு நீங்க பண்றீங்க? எல்லா விசேஷத்துக்கும் வெஜிடேரியன் மட்டும் தான் பண்ணுவீங்களா? நான் வெஜ் என்ன ஸ்டைல் ஆஃப் ஃபுட் செட்டிநாடு கார் கூட ஸ்டைல் தான். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் நீங்கள் சர்வ் பண்ணியிருக்கீங்க, இவருக்கு அண்ணன் அவர்கிட்ட நம்ம ஃபுட்டு கேட்டு இருந்து கேட்க போகிறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அது வச்சுதான் உங்களோட ஃபுட்டோட இது வந்து வந்து வரும். ஏன்னா இப்போ நம்ம வந்து நாளைக்கு நீங்கள் மனுஷன் நல்லா பண்ணலாம். என்ன இவங்க வந்து இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு கேசடி இட்லி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ சாப்பாடு எப்படி உங்கள் பாயிண்ட் வருது? சாப்பாடு எப்போது செட்டிநாட்டுன்னு வந்தோம்னா தனி ஒரு டேஸ்ட் இருக்கணும். சரி, அந்த டேஸ்ட் இவங்களுக்கு 3 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கேன். சரி, அப்போ நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறதா தான் தொடர்ந்து இவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் நமக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்குது. ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப காரமாக இருக்குது, சில இடத்துல சிலது கம்மியாக இருக்குது. Hallelujah.